Hello students, I am very happy to see you once again. This class is for second MA students for a paper called Compared Literature and World Classics in Translation. First of all, we are going to see what is comparative literature. Okay, this class is like a ice-breaking session, which means we are going to introduce what is comparative literature. Comparative, comparison. Nowadays, youngsters hate this particular word, comparison. Every time they are asking their parents or they are asking their friends also, don't compare me with them. This is the quoted word. Every time. என்னை வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணுறாத, என்னை யார் கூடயும் கம்பேர் பண்ணாத. Comparison, there is a saying in English which means comparison is odious. Comparison is odious. O-D-I-O-U-S, odious. Comparison is odious. What is odious? Comparison என்பது புண்படுத்தும். ரெண்டு பேரை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது யாராவது ஒருத்தவங்களை புண்படுத்தும். ஏன் கம்பேர் பண்ணாவே என்னது, நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்க, நீ இதில் இந்த பையன் பெஸ்ட்டு, இந்த பையன் சரியில்லை, ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க, இது நல்ல பொண்ணு, இது இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அது என்ன பண்ணுது, புண்படுத்துது. தட்ஸ் வை வி ஹேட் கம்பேரிசன். வி டோன்ட் அலோவ் அதர்ஸ் டு ஜட்ஜ் அஸ். ஸோ கம்பேரிசன் இஸ் ஓடியஸ். எப்பெல்லாம் கம்பேர் பண்ணுறோமோ அது புண்படுத்தும். இந்த ட்ரெஸ் இவனுக்கு நல்லா இருக்குது, இவனுக்கு நல்லா இல்லை, இந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, இதுக்கு அழகாக இல்லை இப்படின்னு சொல்கிறது எல்லாமே கம்பேரிசன் இஸ் ஓடியஸ். பாருங்கள் என்ன எப்படி ஒரு வசனத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷில், கம்பேரிசன் இஸ் ஓடியஸ். அதே நேரத்தில் இந்த கம்பேரிசன் மற்றவங்க பண்ணாதான் ஓடியஸ். இஃப் த கம்பேரிசன் இஸ் டன் பை அதர்ஸ் தட் வில் மேக் யூ ஹர்ட். If the comparison is made by other people, that will make you hurt, feeling sad, feeling humiliated. But at the same time, if you are able to compare yourself with others, that is a progressive one. மற்றவங்க உங்களை கம்பேர் பண்ணுறப்ப அது உங்களை புண்படுத்தும். அதே நேரத்தில் நீங்களே உங்களை கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும். புரியுதா? ஸோ கம்பேரிசன் இஸ் த பெஸ்ட் வே டு ஜட்ஜ் அவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு இங்கிலீஷில். தேர் இஸ் எ சேயிங் இன் இங்கிலீஷ் விச் மீன்ஸ் த பெஸ்ட் வே டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப் இஸ் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களை நீங்கள் சரியாக ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரைட், கம்பேரிசன் இஸ் த பெஸ்ட் வே டு ஜட்ஜ் அவர் ப்ராக்ரஸ் பட் நாட் வித் அதர்ஸ். இதில் என்ன சொல்கிறது, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் நாட் வித் அதர்ஸ், அதாவது மற்றவன் உயரமாக இருக்கான் நான் குட்டையாக இருக்கேன் அப்படி கம்பேர் பண்ணாமல், அவங்க கலராக இருக்கிறாங்க நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணாமல், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய குடும்பத்துக்கான தேவை எப்படி இருக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நான் எப்படி நடந்துக்கிறேன், அவங்க கோபமாக நடந்துக்கிறாங்க நான் அந்தளவுக்கு கோவப்படலை, ஓகே, இந்த மாதிரி கம்பேரிசன் எல்லாமே நம்மளை வந்து என்ன பண்ணும், மேம்படுத்தும். அவங்க பார்த்தா அந்த பையன் அந்த வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான், நான் இப்படியே இருக்கிறேனே நானும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது இல்லையா, அது ஒரு கம்பேரிசன், அது நல்ல விதமான கம்பேரிசன். அந்த பையன் வீட்டுக்கு சம்பாரித்து இவ்வளோ கொடுக்குறான் நான் இன்னும் சம்பாதிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை சம்பாதிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வரும். அந்த பொண்ணு வீட்டுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது நான் என் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தோணும். அப்போ இதெல்லாம் நல்ல விதமான கம்பேரிசன். அப்போ கம்பேரிசனில் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கம்பேரிசன் இஸ் ஓடியஸ், கம்பேரிசன் என்பது புண்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கம்பேரிசன் இஸ் த பெஸ்ட் வே டு ஜட்ஜ் அவர் ப்ராக்ரஸ், நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குறோமா அப்படின்னு நம்மளை நாமே செக் பண்ணிக்கிறதுக்கு
கம்பேர் பண்ணணும். சரி, ரைட். இந்த கம்பேரிசன்லேருந்து உருவானது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். அதான கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், கம்பேர். வாட் இஸ் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்? அ சிம்பிள் டெஃபினேஷன், லிட்ரேச்சர் வித்தவுட் பார்டர்ஸ். லிட்ரேச்சர் வித்தவுட் பார்டர்ஸ், பியாண்ட் த பார்டர். லிட்ரேச்சர் வித் பியாண்ட் த பார்டர். த நெசசிட்டி ஆஃப் நோயிங் அதர்ஸ் லிட்ரேச்சர் ஆர் த க்யூரியாசிட்டி, த இன்ட்ரெஸ்ட், த லவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டு நோ வாட் இஸ் தயர் கல்ச்சர், தயர் லைஃப் ஸ்டைல், தயர் போயட்ஸ், தயர் ட்ரமாட்டிஸ்ட், தயர் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் வித்தவுட் பார்டர்ஸ். நமக்குன்னு ஒரு பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர், ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர், அப்படி ஒரு பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா. அந்த பார்டர்லாம் தாண்டி எல்லைகளையெல்லாம் கடந்த இலக்கியத்தை நேசிப்பது, அதுதான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். இங்கே பாரதியரை ரசிக்கிறோம், அதே மாதிரி அங்கே ஷெல்லியவும் ரசிக்கிறோம். இங்கே கம்பனை ரசிக்கிறோம், அங்கே ஷேக்ஸ்பியரை ரசிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே கம்பர் கூட யார் அங்கே கம்பேர் பண்ணுறாங்கன்னா, க்ரீக்கில் இலியட் அண்ட் ஒடிசி இதை கம்பேர் பண்ணுறாங்க அடிக்கடி. நம்ம சிலபஸில் கூட அப்படி ஒரு பாடம் இருக்குது, என்ன சொல்கிறது, இப்போ ட்ராய், ஹெலன் ஆஃப் ட்ராயோட ஸ்டோரி எடுத்துக்கலாம். என்ன, அடுத்த மனைவியாக கடத்திட்டு போயிடுறான், அதே தான் இங்கே கம்பேர் அம்மானத்தில் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இதுக்கும் இது மாதிரி இந்த மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்மளுடைய கிழக்கத்திய நாடுகளுக்கும் நிறைய கம்பேரிசன் நடந்திருக்கு. அதில் இன்னும் சும்மா இன்னும் சொல்லப்போனால், முக்கியமாக சொல்லப்போனால், வென் ஐ வாஸ் டூயிங் மை ஃபஸ்ட் எம்ஏ, அப்போ என்னோடய சீனியர் ஒருத்தர் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் ஸ்டடி பண்ணியிருந்தார், ஃப்ரான்சிஸ் பேக்கன் அண்ட் திருவள்ளுவர். ஃப்ரான்சிஸ் பேக்கன் அண்ட் திருவள்ளுவர். இது என்னது, பேக்கன் வந்து ப்ரோஸ் ரைட்டர், ரைட், எஸ்ஏஸ். பேக்கனுடைய எஸ்ஏஸ் தான் என்னது ரொம்ப ஃபேமஸ். திருவள்ளுவர் ஒரு ஒரு போயட்டு. இது வந்து போயட்ரியில் இருக்குது, போயட்ரி ஃபார்ம்லெட், கப்லெட், ரெண்டு ரெண்டு வரியில் இருக்குது திருக்குறள். அது ப்ரோஸ் ஸ்டைலில் இருக்குது. இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இதில் பாருங்களேன், அங்கே ஆஃப் ஸ்டடீஸ்னு இருக்குது, இங்கே கல்வின்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கிறார் திருவள்ளுவர். அங்கே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்குது, இங்கே நட்புன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அங்கே ஆஃப் லவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இங்கேயும் காதல்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி பார்த்தா திருவள்ளுவருக்கும் ஃப்ரான்சிஸ் பேக்கனுக்கும் எக்கச்சக்க ஒற்றுமைகள் இருக்குது. ஒரு சப்ஜெக்டில் மட்டும் இல்லை, உள்ளே சொல்ல வர்ற அந்த அர்த்தத்துலேயும் கூட அவ்வளவு, எப்படி சொல்கிறது, அவ்வளவு கருத்து ஒற்றுமைகள் இருக்குது. இத்தனைக்கும் இவர் இங்கே தமிழ்நாடு கிமு ரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்களா, அல்லது கிபி ரெண்டாம், சரியாக தெரியல, அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 2000 வருஷம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு 500-600 வருஷம் இதுக்குள்ளே தான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இதை எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா, கம்பேர் பண்ணி அது மூலயமா ஒரு கருத்து சொல்கிறாங்கள, அதுதான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், லிட்ரேச்சர் வித்தவுட் பார்டர்ஸ். வாட் ஸ்காலர்ஸ் இன் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஷேர் இஸ் அ டிசையர் டு ஸ்டடி லிட்ரேச்சர் பியாண்ட் நேஷ்னல் பவுண்ட்ரீஸ். நம்முடைய நாட்டு எல்லைகளையெல்லாம் தாண்டி மற்ற நாட்டினுடைய கலாச்சாரங்களையும் இலக்கியங்களையும் தெரிந்து கொள்ளுவதற்கான ஒரு ஆசை அல்லது ஒரு ஏக்கம். நான் நிறைய பேர் ஹிந்தி பாட்டெலாம் கூட கேட்பாங்க, ரொம்ப விரும்பி கேட்பாங்க, அர்த்தம் என்னன்னே தெரியாது, ஆனால் ஹிந்தி பாட்டை விரும்பி கேட்பாங்க. நிறைய பேர் அப்படி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாட்டு கேட்குறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அர்த்தம் என்னடான்னு கேட்ட தெரியாது, ஆனால் அந்த பாட்டை ரொம்ப உருகி உருகி நேசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லலாம், ஹிந்தி பாட்டு, உருது பாடல்கள். அதே மாதிரி நான் அந்த நாட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய பாட்டை ரசிக்கிறாங்களு கேட்டால் அதுவும் நடந்திருக்கு, அதுவும் என்னது நிறையவே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரான்ஸில் ஒவ்வொரு ஒரு ரோயிட்டர், ஒரு தமிழ் எழுத்தாளர் ஒருத்தர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்படி சுற்றுப்பயணம் போகிறப்ப அங்கே அந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கிற அந்த பஸ்ஸில் போகிறார்,
பஸ்ஸில் போகிறப்போ அங்கே ரெண்டு வரையில் ஏதோ எழுதி போட்டிருக்கிறாங்க, இது ஃப்ரெஞ்சில் எழுதி போட்டிருக்கிறதுனால பார்த்து மனசில் நினச்சிக்கிறார் நம்ம ஊரில் திருக்குறள் ஒவ்வொரு பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கிற மாதிரி ஃப்ரான்ஸில் ஏதோ எழுதி போட்டிருக்கிறாங்களாட்டுக்கு அவங்க ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு கவிஞரை பற்றி எழுதி போட்டிருப்பாங்களான்ட்டு நினச்சிக்கிட்டே போகிறாரு. திடீர்னு ஒருத்தர் அங்கே அந்த ஊருக்காரர் மீட் பண்ணோன்னே அவர்கிட்ட கேட்குறாரு, என்னது இது, என்னது ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கீங்களே இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தாராம், அவருடைய ஒரு திருக்குறளை தான் ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி நடந்திருக்கு, ஒரு கம்பேரிசன். ஆ, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இவர் சொல்லியிருக்கிறாரே, ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் தெரிஞ்சிருக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த த என்ன சொல்கிறது, த நோபிள் ஐடியாஸ் ஆஃப் ஐடியாஸ் ஃபார் த அப்ளிப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி விச் இஸ் இன் திருக்குறள் இஸ் அண்டர்ஸ்டுட் பை த ஃப்ரெஞ்ச் பீப்புள். திருக்குறளில் இருக்கக்கூடிய உன்னதமான கருத்துக்கள் ஃப்ரெஞ்சு மக்களையும் ஈர்த்திருக்கு. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம், உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம் திருக்குறளை, ரைட். அப்போ திருக்குறள் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கம்பேரிசன் எல்லாம் கம்பேர் பண்ணதுனால தான் நடந்திருக்கு, அந்த ஊரில் அப்படி ஒன்று இருந்திருக்கு, நம்ம ஊரில் அப்படி ஒன்று இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஐநா சபையோட கட்டடத்தில் ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு முகநூலில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் அதை ஃபோட்டோ எடுத்து. அது என்ன அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஏ அப்பா, சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுன்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், உலகமே இன்றைக்கி ஒரு கிராமம் தான், குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிறோம். இதை அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னது யாதும் ஊரே யாவரும் கேளிர், சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுன்னு அப்பயே சொல்லிட்டு போயாச்சு. இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எப்படி தெரிய வருது, அப்துல் கலாம் வந்து இதை வந்து லண்டனில் செனட்டில் போய் இதை பேசியிருக்கிறார், என்னது யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குட்டனாரை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அப்போ அவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். கம்பேரிசன் ஒரு ஒரு டைமில் கம்பேரிசன் வந்து என்னது ஒரு மனதை புண்படுத்தும், ஆனால் இன்னொரு டைமில் ரசிக்க வைக்கும், அல்லது அறிவு களஞ்சியமாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதிகபட்சம் என்ன கம்பேர் பண்ணுறோம், கமலா ரஜினியா விஜயா அஜிதா இப்படி தானே கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வேறு வேறு வகையில் நம்ம ஊரில் பாரதியார் மாதிரி இங்கிலாண்டில் ஏறா இருந்திருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்கோமா, நம்ம ஊரில் திருவள்ளுவர் மாதிரி மற்ற நாட்டில் ஏறிருந்துருக்கிறான். ஆ, இந்த கம்பேரிசன் எப்போ வருதோ, இப்போ என்னுடைய சார் ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த சார் பேர் வந்து ப்ரொஃபஸர் வடிவு. அவர் ஒரு தடவை சொன்னார், உங்களுக்கு பிடிச்ச போயிட் யார் சார் இங்கிலீஷில் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஃபைஸ் அகமது ஃபைஸ் அப்படின்னார். ஃபைஸ் அகமது ஃபைஸ் யார், அவர் பாகிஸ்தான்கார். நம்ம ஊரில் ஒரு பாரதியார் மாதிரி, நம்ம ஊரில் ஒரு ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி, பாகிஸ்தானில் ஃபைஸ் அகமது ஃபைஸ். அப்படி என்ன சார் ஸ்பெஷாலிட்டி, ஒன்ஸ் யூ ஆர் ஹேப்பன் டு ரீட் ஃபைஸ் அகமது ஃபைஸ் யூ வில் நெவர் கிவ் அப். ஒரு தடவை படிச்சிட்டினா போதும், அதுக்கப்புறம் அந்த மனுஷனை நீ விடவே மாட்டேன். இது எப்படி படிக்க வருது, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் மூலியமாக தான் அவரை பற்றி தெரிய வருது, அப்புறம் அவர் மூலியமாக அதை படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு இதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. டிரான்ஸ்லேஷன் பிளேட் எ வைட்டல் ரோல் இன் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் இட் இஸ் நாட் பாசிபிள் டு அக்செப்ட் தேர் வியூஸ் அண்ட் தேர் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. மொழிபெயர்ப்புன்னு இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ தட் தே கேன் ரீட் ஃபாரின் டெக்ஸ்ட் இன் தயர் ஒரிஜினல் ஃபார்ம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த மொழிபெயர்ப்பு உதவுகிறது. ஸோ த்ரூ தட் த்ரூ திஸ் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் இது மூலியமாக இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் மூலியமாக நம்ம சென்று அடையிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்லேஷன். இப்போ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட் டெஃபினேஷன், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னா என்னது, லிட்ரேச்சர் பியாண்ட் பார்டர்ஸ், நாட்டு எல்லைகளை தாண்டி. இப்போ இந்த நாட்டு எல்லைகள்னு வர்றப்ப தான் மற்ற நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ ஜெர்மனி, இஃப் யூ டேக் ஜெர்மன், தி என்டையர் ஜெர்மன் ஸ்பீக் ஜெர்மன், த சேம் இன் ஃப்ரான்ஸ், த சேம் இன் இங்கிலாந்து. In England, they speak English. In Denmark, they speak Danish.
In Pakistan, they speak Urdu. In Japan, they speak Japanese. In China, they speak Chinese. So, for them, it is crossing the border of their nationality. அவங்களுடைய தேசிய எல்லையை தாண்டினா தான் இன்னொரு மொழி இன்னொரு கல்ச்சரை கற்றுக்க முடியும். எப்படி தானே ஜெர்மனியில் இருக்கிறவங்க ஜெர்மனை தாண்டி வந்து, ஏன்னா முழு ஜெர்மனிலையும் ஜெர்மன் தான் பேசுவாங்க, முழு ஃப்ரான்ஸ்லேயும் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, முழு ஸ்பெயின்லேயும் ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு மொழியை இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை தெரிஞ்சிக்கணும்னா, ஃபார் த யூரோப்பியன் பீப்புள் they have to come across their national border to know another language and its literature. But for us, ana namakku parunga india taandna da nama tamil moliya patti innoru therinjikudiyuma kedave kedaiyadu. Tamil nadu la mattum tamil literature, kerala ku pona malayalam literature, kannada ku pona kannada literature, andhra telangana pona telungu literature, mumbai pona marathi literature. இப்படி நிறைய இருக்குது. அதனால தான் இந்தியா வந்து என்னது, இந்தியா வந்து ஒரு நாடு கிடையாது, இந்தியா ஒரு ரிப்பப்ளிக் அப்படிங்கிறார். இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு நாடு. கூட்டாட்சி தத்துவத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நாடு. தட் இஸ் வை வி பிலீவ் இன் அ மல்டி லிங்குவல் செட்டப். Actually, we live in a multilingual setup. We speak different language. In India, more than 22 languages are recognized as a national language. 22 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள். அப்போ ஒரு யூரோப்பியன் கம்பேரிசன் அதுக்கும் ஒரு ஒரு இந்தியன் கம்பேரிசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்தியன் வந்து இந்தியாவுக்குள்ளேயே நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கம்பேர் பண்ணலாம். நிறையா தமிழில் இருக்கிற மாதிரி மலையாளத்தில் யார், தமிழில் இருக்கிற மாதிரி கன்னடத்தில் யார். ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு 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 பனிப்போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது வருஷம் நடக்கிறது தான் காவேரி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். சரி, ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு நல்லிணக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, எடையூரப்பா வந்து சென்னைக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். இங்கேருந்து கலைஞர் போய் அங்கே ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். இங்கேருந்து கலைஞர் போய் பெங்களூரில் திருவள்ளுவருக்கு செலவு வச்சுட்டு வந்தார். சரி, தமிழில் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர், ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி கன்னடத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து இங்கே வந்து சர்வஞர் அப்படின்னு ஒருத்தவருக்கு செலவு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இங்கே திருவள்ளுவர் மாதிரி கன்னடத்தில் சர்வஞர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படி தெரிய வருது, ரெண்டு ஸ்டேட்டுக்குமான அந்த ஒரு 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 டிரான்சாக்ஷன் இருக்கிறப்ப தான் இலக்கிய உரையாடல்கள். அப்போ பியாண்ட் பார்டர்ஸ், தமிழ்நாட்டோட பார்டரை தாண்டி போய் கன்னடத்தில் அது தேடிட்டு வரோம். புரியுதா? இப்போ இது மாதிரி தமிழில் இங்கே இருக்கிற பாரதியார் மாதிரி அங்கே யார், இங்கே திருவள்ளுவர் மாதிரி அங்கே யார், அங்கே கம்பர் மாதிரி அங்கே யார் இருக்கிறா, அல்லது புது கவிதைகள் நிறைய எழுதுனாங்க இல்லையா அவங்கள இங்கே இருக்கிற மாதிரி யார் இருக்கா. கவிஞர்கள்னு சொன்னாவே நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிறவங்களுக்கு பேர் ரொம்ப ரொம்ப தப்பு. பாடலாசிரியருங்கிறவரு வேறு, கவிஞருங்கிறது வேறு. இட் இஸ் வெரி குவைட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் எ போயட் அண்ட் எ லிரிசிஸ்ட். கவிஞன்கிறது தான் நினச்சதை எழுதக்கூடியவன், அல்லது தனக்கு என்ன தோணுதோ தன்னுடைய கருத்தியல் எதுவோ அதை எழுதக்கூடியவன் கவிஞன். ஆனால் பாடலாசிரியர் அப்படி இல்லை. பாடலாசிரியர் யார், இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி ஒரு பாட்டு எழுதுங்கன்னு சொன்னால் அதுக்கு எழுதி தர்றவர் தான் பாடலாசிரியர். அப்போ கவிஞர் அப்படிங்கிற ஒரு அந்த பதத்தை வந்து பாடலாசிரியருக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்குறதே தப்பு. ஓகேவா? ரைட். இந்த காலகட்டத்தில் சொல்கிறோம், பியாண்ட் ரிலிஜியன் ஆர் பியாண்ட் பார்டர், பியாண்ட் லிட்ரேச்சர், மொழி மதம் இனம் இதெல்லாம் கடந்து உலக இலக்கியம். உலக இலக்கியங்கிறது என்னது, உலக இலக்கியம்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த இலக்கிய வகைமைகள் தான் உலக இலக்கியம். அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த இலக்கிய படைப்புகள் தான் உலக இலக்கியம். உலக இலக்கியம் இப்போ யார் விவரம் எடுத்துக்கலாம், நம்ம ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் ஈக்குவலாக யார் சொல்கிறான், வேறு எந்தெந்த நாட்டில் யார் யாரெல்லாம் ட்ராமாவை நல்ல ஸ்பெஷலைஸ்டாக கொண்டு போயிருக்கிறாங்களோ, சிறப்பாக கொண்டு போயிருக்காங்களோ அவங்கள சொல்லலாம். அப்போ கம்பேரிசன், அதான் ஏற்கனவே சொல்லலையா, கம்பேரிசன் இஸ் ஓடியஸ், புண்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் த பெஸ்ட் வே டு ஜட்ஜ் அவர் செல்ஃப், நம்மளை நாமளே
சீர்தூக்கி பார்ப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த கம்பேரிசன். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒப்புமை அல்லது ஒப்பியல் இலக்கியம், ஒப்பிட்டு பார்க்குறதுக்குள்ளே அதான் கம்பேரிசன், ஒப்பியல் இலக்கியம் அல்லது ஒப்புமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இஸ் அன் ஓல்டு இன்னஃப் டிசிப்ளின். டிசிப்ளின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒரு ஒழுங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். டிசிப்ளினாக இருக்கலாம் நான் பையன், ரைட், ஓகே, இது டிசிப்ளின். நெக்ஸ்ட்டு, டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு துறை. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எந்த டிசிப்ளின் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுதான் டிசிப்ளின் அப்படிங்கிறது, அது ஒரு துறை. ஓல்ட் இனஃப் டிசிப்ளின் அண்ட் யட் தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆர் காம்ப்ரிஹென்சிவ் டெஃபினேஷன் ஆஃப் இட் இஸ் அஸ் யட். இட் ஹாஸ் பின் கன்சீவ்ட் ஆஃப் பை த ஃப்ரெஞ்ச் கிரிட்டிக்ஸ் அஸ் எ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பாசிட்டிவ் டிசிப்ளின் ப்ரைமரிலி கன்சர்ன்ட் வித் த ஸ்டடி ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் அண்ட் ரிசப்ஷன். இன்ஃப்ளூவன்ஸ், இன்ஃப்ளூவன்ஸ்னு என்னது, தூண்டுதல், தூண்டுதல் ஏற்படுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்குள்ளே மனதில் ஏதோ ஒரு வருத்தம் ஏற்படுது. அந்த வருத்தமோ அல்லது சந்தோஷமோ ஏதோ ரெண்டில் ஏற்படுது. அந்த வருத்தம் அல்லது அந்த சந்தோஷம் காரணமாக நம்ம ஏதாவது ஒரு செயல்பாடு செய்கிறோம் அப்படின்னா அது இன்ஃப்ளூயன்ஸ், அது இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் டிவி பார்க்குறீங்க, டிவியில் ஒரு வயசான பாட்டி ரோட்டில் தடுக்கி விழுந்துடுறாங்க, அவங்கள ஒரு 10 நிமிஷமாக தூக்கிறதுக்கு யாரும் ஆள் ஹெல்ப்புக்கு போகவே இல்லை, நீங்கள் டிவியில் அதை பார்க்குறீங்க, பார்த்த உடனே என்ன தோணுது, ஐயோ இந்த பாட்டி விழுந்து கிடக்குறாங்க, தூக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தோணுது. அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் அதே மாதிரி வீதியில் நடந்து போகிறீங்க, ஒரு பாட்டி உழுவ கூட வேணாம், கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க, உடனே ஓடி போய் பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது, இன்ஃப்ளூயன்ஸ். இது இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். தொடர்ந்து சிகரெட் குடிக்கிற காட்சிகளை சினிமாவில் பார்க்க 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 பையனுக்கும் சிகரெட் குடிக்கணுங்கிற தோணும். மேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வர்றவங்கள பார்க்க பார்க்க பொண்ணுங்களுக்கும் மேக்கப், இதுவும் கூட ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதனால் ஏற்படுது, அவன் அந்த சிகரெட்டை குடித்தா அதனால் நானும் சிகரெட் குடித்தா அப்படி கெத்தாக இருக்கும், அந்த பொண்ணு இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டால் நான் இதை பண்ணிக்கிட்டேன்னா, அப்போ கம்பேரிசன் தானே, கம்பேரிசன் தானே. அப்போ கம்பேர் பண்ணுறதுனால தான் இந்த இது எல்லாமே உருவாகுது. கம்பேர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொன்று ரிசப்ஷன், ரிசப்ஷனுங்கிறது உள்வாங்கிக்கிறது, எந்த கருத்தை நம்ம உள்வாங்கிக்கிறோம், எந்த கருத்தை நம்ம உள்வாங்கிக்கிறோம். பெப்சி குடிக்கிறோம், கொக்கோ கோலா குடிக்கிறோம், கொக்கோ குடிச்சா ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ரிசப்ஷன் நம்ம அப்படி உள்வாங்கிக்கிறோம், அது தவிர ஆனால் அதனால் எந்த ஒரு ஹெல்த்துக்கோ மற்றதுக்கு பெனிஃபிட்டே கிடையாது, அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இது எல்லாமே இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் வரக்கூடிய முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டாக நம்ம டெஃபினேஷனில் ஃபஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப், SCOPE, ஸ்கோப். ஸ்கோப்புங்கிறது இந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஸ்கோப் இருக்கா, அப்படி நடக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு அர்த்தம், இப்படிலாம் நடக்குமா, அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸ்கோப் அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, ஹோப் வேறு, இது ஸ்கோப், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறது என்னது, ஸ்கோப், ரைட். ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் கிவன் அபோவ், ஒன் கேன் ஹாவ் எ ஃபேர்லி குட் ஐடியா ஆஃப் ஸ்கோப். க்வெஸ்டின் ஆஃப் கல்ச்சுரல் டிரான்ஸ்மிக்ரேஷன், க்வெஸ்டின் ஆஃப் கல்ச்சுரல் டிரான்ஸ்மிக்ரேஷன், டிரான்ஸ்மிக்ரேஷன் விச் மீன்ஸ் கருத்து பரிமாற்றம். இம்பேக்ட் ஆஃப் அமெரிக்கன் நாவல்ஸ் ஆன் ஃப்ரெஞ்ச் ஃபிக்ஷன்ஸ், இம்பேக்ட் ஆஃப் அமெரிக்கன் நாவல்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபிக்ஷன்ஸ். இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ், அமெரிக்கன் நாவல்ஸுக்கு ஃப்ரெஞ்சு ஃபிக்ஷனுக்கும் கம்பேர் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. கம்பேரிசனில் என்னென்னலாம் ஸ்கோப், கம்பேரிசனில் என்ன ஸ்கோப்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இது இதெல்லாம் கம்பேர் பண்ண வாய்ப்பு இருக்குதா, கம்பேரிசன்னால் இது இதெல்லாம் நடக்குமா, கம்பேரிசன்னால் இது இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஸ்கோப்.
பக்கத்துட்டு பையனை நம்ம வீட்டு பையனோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். டேய் அவன் பாடுறா ஒழுங்காக வேலைக்கு போய் வீட்டில் சம்பாரிச்சு கொடுக்குறான்டா, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் இது கம்பேர் பண்ணால் என்ன பண்ணும், ஒன்று கோவம் வரும் பையனுக்கு, இல்லாட்டினா என்னது உண்மையிலும் ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அவனு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வந்து கொடுப்பான். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கல, அப்போ ஸ்கோப் இருக்குது, கம்பேர் பண்ணுறதுனால ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆ, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ், ரெண்டு தனித்தனி எழுத்தாளர்களுக்கான கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு இருக்குது, கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்குன்னு வச்சுக்கலாம், நாடுக்கு நாடுன்னு நம்ம பிரிக்கிறதுக்கு இல்லை, லாங்குவேஜ் தமிழில் ஒரு கவிஞர், இந்த கவிஞருக்கு நிகரான இன்னொரு கவிஞர் தெலுங்கில் இருக்கிறாங்கன்னா அது யார், தமிழில் ஒரு கவிஞர் இந்த கவிஞருக்கு நிகரான ஹிந்தியில் ஒரு கவிஞர் இருக்கிறாங்கன்னா அது யார், அந்த ரெண்டு கவிஞர்களும் என்னைக்காவது பார்த்துக்கிட்டாங்களா, அந்த ரெண்டு கவிஞர்களும் பேசிக்கிட்டாங்களா, அவங்களுக்குள்ளே என்ன இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு, இதெல்லாம் ஸ்கோப். மூணாவது டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொழிபெயர்ப்பு இல்லாமல் இன்றைக்கி நம்மக்கிட்ட பைபிளும் கிடையாது குரானும் கிடையாது. குறைஞ்சது 89 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு திருக்குறள். அந்த 89 மொழிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள், அதிலெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு திருக்குறள். அப்போ கம்பேர் பண்ணுறதுனால தானே டிரான்ஸ்லேஷன் உருவாகுது, கம்பேர் பண்ணுறதுனால தான் டிரான்ஸ்லேஷன் உருவாகுது. த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் அதர் ஆர்ட்ஸ், எக்ஸாம்பிள் பெயிண்டிங், இலக்கியத்தையும் ஓவியத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா, பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஃப்ரெஞ்சு பீப்புள். ஒரு இலக்கியத்தையும் ஒரு ஓவியத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா, அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃப்ரான்சிஸ் பேக்கன் அண்ட் திருவள்ளுவர், நிறைய ஹெட்டிங் எல்லாம் ஒன்றாக தான் போகுது, ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சார், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் லவ், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் புக்ஸ், இது மாதிரி போயிட்டே இருக்குது. இவர் என்னது, நட்பு, காதல், கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை இவர் கொண்டு போயிருக்கு, அவர் ரெண்டுக்கும் அவ்வளவு ஒற்றுமைகள் இருக்குது. ஆனால் திருக்குறள் ஒரு கவிதை நடையில் இருக்குது, ரெண்டு அடி செய்யுள், செய்யுள் கவிதை அந்த நடையில் இருக்குது. ஆனால் பேக்கனுடைய இது ப்ரோஸ், உரைநடையில் இருக்குது. அப்போ உரைநடையையும் செய்யுளையும் கம்பேர் பண்ணுறாங்க, செய்யுளையும் செய்யுளையும் மட்டும்தான் கம்பேர் பண்ணுங்கிறது கிடையாது, உரைநடையையும் செய்யுளையும் கம்பேர் பண்ணுறாங்க. பிட்வீன் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அண்ட் திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவர்ஸ் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் இஸ் போயட்ரி, அஸ் வெல் அஸ் Francis Bacon's is prose. But we compare prose and poetry between two individual writers. Impact of various schools of thought on literature. Various schools, schools of thought. பக்தி இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மூமெண்ட், பக்தியை மட்டுமே தான் பேசுவாங்க, அது ஒரு ஸ்கூல். பக்தி இலக்கியத்தை பேசுகிறாங்க இல்லையா, அது ஒரு ஸ்கூல். அது மாதிரி புரட்சிகர இலக்கியத்தை பேசுகிறவங்க அது ஒரு ஸ்கூல். இப்போ ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதனால் 12th முடிச்சுட்டு திரும்ப போய் ஸ்கூலில் படிக்கணும்னு அர்த்தம், அப்படி கிடையாது. ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் அங்கே எக்கனாமிக்ஸ் பற்றி மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. அது மாதிரி மூமெண்ட் அப்படிங்கிறது அதுதான். இப்போ நேச்சர் போயட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க லேக் போயட்ஸ், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இயற்கையை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அல்லது கடவுளை இயற்கையில் தேடுவாங்க, அல்லது இயற்கையை கடவுளாகவே பார்ப்பாங்க. வேர்ட்ஸ்வர்த்து அதுக்கு ஒரு பிதாமகன்னு சொல்லலாம். ரைட், மார்க்சிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஃப்ரெஞ்ச் ரைட்டிங் பை கோல்ட்மேன். மார்க்சிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், கார்ல் மார்க்ஸுங்கிறவர் ஒரு 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 ஃபிலாசபர், அவர் திங்கர், அவர் ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னார், பொது உடைமைங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னார். அந்தனுடைய தத்துவத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்னென்ன யாராவது எழுதியிருக்கிறாங்களா, பொது உடைமை தத்துவத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யார் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது இருக்கு இல்லையா, அது ஒரு வகையான ஸ்கோப். அப்போ இது எல்லாமே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் தான் வருது. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் ஸ்கோப் அப்படிங்கிறது ரெண்டு வெவ்வேறு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்குள்ளே எதையெல்லாம் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு ஸ்கோப் இன் கம்பேர்ட் லிட்ரேச்சர்.
ஸ்கோப் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்கோப். சரி, ரைட், ஓகே.